ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பிஹாரி தமிழ் புத்தாண்டு 2019 பலன்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். 2019 ஏப்ரல் 14, அதாவது சித்திரை 1 அன்று பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டு விஹாரி வருடம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த விஹாரி வருடத்தில் உங்களுக்கான பலன்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த விஹாரி வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிர்வாகத்திறனும் ஆளுமை திறனும் அதிகரிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு காத்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட அமையும். குடும்பத்தில் அடிக்கடி மன மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் நிறைய நடக்கும். நீங்கள் ஏமாந்த தொகை இனி கைக்கு வரும். கனிவான பேச்சினால் காரியம் சாதிப்பீங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணை வழியில் இருந்து வந்த பிணக்குகள் எல்லாம் நீங்கும். உங்களோட ராசிக்கு 3 வீட்டில் சனியும் கேதும் வருடம் முழுவதும் இருக்கிறதுனால சோர்ந்து காணப்பட்ட நீங்கள் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க. போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. பெயரும் புகழும் பெற்று பிரபலம் அடைவீங்க. நிலம் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்களோடு சேர்ந்து வியாபாரம் செய்யும் அமைப்பு உண்டாகும். வருடம் முழுவதும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9 வீட்டிலேயே தொடர்றதுனால செலவினங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். பிதுர்வழி சொத்துக்கள் பெறுறதுல கொஞ்சம் சிக்கல்கள் வரக்கூடும். ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் குரு பகவான் 2 வீட்டில் தொடர்றதுனால குடும்பத்தில் அமைதி நிலவும். வழக்குகள் சாதகமாக முடியும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனால் அக்டோபர் மாதத்திலிருந்து 2020 மார்ச் மாதம் வரைக்கும் குரு பகவான் 3 வீட்டுக்கு செல்றதுனால காரிய தடைகள் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையும் போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும். தவிர்க்க முடியாத செலவுகளும் ஏற்படக்கூடும். தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரும். இந்த வருட தொடக்கத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும், அதே போல் 2020 பிப்ரவரி மாதமும் சுக்கிரன் வந்து 6 மறையிறதுனால வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். இந்த டைமில் நீங்கள் வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் இந்த வருடம் தொடக்கத்துலேருந்து, அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் செவ்வாய் 8 மறையிறதுனால உடன் பிறந்தவர்களால் நிம்மதி இழப்பீங்க. கூடுதல் செலவுனால கையிருப்புனால் கரையும். நீங்கள் சொத்துக்கள் வாங்கும்போது ஆவணங்களை ஒரு முறைக்கு பல முறை சரிபார்த்து வாங்கணும். மாணவர்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் சேரும் வாய்ப்புகள் அமையும். சிலருக்கு வெளிநாட்டில் படிக்கக்கூட வாய்ப்புகள் அமையும். நீங்கள் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா சந்தை நிலவரத்தை அறிஞ்சு முதலீடு செய்கிறது ரொம்பவே நல்லது. பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். உங்களுக்கு வரவு சுமூகமாக இருக்கும். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, மாசி, பங்குனி இந்த மாதங்களில் லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் உறுதியற்ற நிலை உண்டாகும். சிலர்னால் ஒதுக்கப்பட்டாலும் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு தான் உதவுவாங்க. பல சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கொஞ்சம் தாமதமாகும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா மற்றவர்களின் பேச்சை நம்பி பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சுமைகளை சுமக்க வச்சா கூட இறுதியில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா, வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அபிராமி அந்தாதி போன்றவற்றை சொல்லுங்க. ஏழை பெண்களுக்கு வஸ்திர தானம் செய்கிறது நல்லது. உங்களுக்கு ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. அதற்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இது போன்ற பல பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் உங்களோட மொபைல்லேருந்தே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். தேங்க்யூ.